ஹலோ, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தடை யூஸ் பண்ணி சிக்ஸ் பார் மெக்கானிசம், அதாவது சிக்ஸ் ஸ்ப்ரிங் மெக்கானிசம்ஸ் எப்படி அன்னோன் வெலாசிட்டிஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஃபார் தி ஃபாலோயிங் மெக்கானிசம், த மெக்கானிசம் டயக்ராம் இஸ் கிவன். தி டைமென்ஷன்ஸ் ஆர் ஓஏ இஸ் ஈக்குவல் டு 200 mm, ஏபி இஸ் ஈக்குவல் டு 1.5 meter, ஸோ 1500 mm, பிசி இஸ் ஈக்குவல் டு 500 mm, BE is equal to 400 mm, CD is equal to 500 mm. ஸோ ஒரு லிங்க், அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெக்கானிசத்தில் உள்ள லிங்க்ஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேட் தி இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். இந்த மெக்கானிசத்தோட இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் எல்லாமே லொக்கேட் பண்ணணும். இஃப் ஓஏ ரொட்டேட்ஸ் அட் 120 rpm, ஃபைண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் பிசிடி. அது ஒரு மெக்கானிசம், சிக்ஸ் லிங்க் இருக்க ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அந்த மெக்கானிசத்தோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் வி ஹவ் டு மார்க் தி இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வென் த கிராங்க் ஓஏ ரொட்டேட்ஸ் அட் 120 rpm, வி ஹவ் டு ஃபைண்ட் தி வெலாசிட்டிஸ் ஆஃப் பிசிடி. ஓகே, இப்போ நம்ம இந்த கன்ஃபிகரேஷன் டயராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபிகரேஷன் டயராம்ங்கிறது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா ஸ்லைடர்ல முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் கன்ஃபிகரேஷன் டயக்ராம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க டைமென்ஷன் பாருங்க, 200, 1500 அப்படின்றது. ஸோ வி கேன் நாட் ட்ரா ஆன் அவர் பேப்பர், ஸோ வி ஹவ் டு ரெடியூஸ் த ஸ்கேல். ஸோ ஸ்கேல் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்கேல் 1:10 எடுத்துக்கலாம். அதாவது கொடுத்துருக்க டைமென்ஷனை 10 டிவைட் பண்ணிக்கலாம். 200 அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 20 mm எடுத்துக்கணும். 1500 mm வந்து 150 mm, 550 mm, 440 mm, 550 mm, இந்த மாதிரி கொடுத்துருக்க டைமென்ஷனை 10 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வி ஹவ் டு மார்க் தி ஒரிஜினல் டைமென்ஷன். டயக்ராமில் மார்க் பண்ண வேண்டியது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் டைமென்ஷன் தான் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வைக்கிறேன், பாயிண்ட் ஓ. இன்னொரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இ. ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1300 mm. ஸோ ஓஎல் ஓலேருந்து இ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1300 mm. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 10 டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா 130 mm, 130 mm ட்ரா பண்ணிக்கணும். பட் வி ஹவ் டு மார்க் 1300 mm. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் கிராங்க். கிராங்க் ஓஏவோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 200 mm கொடுத்துருக்காங்க. 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20, பட் வி ஹவ் டு மார்க் இட் 200. ஓஏ என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னா 30 degree இன்க்ளைண்ட் ஆயிருக்கு வித் ஹரிசாண்டல். ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஏங்கிற பாயிண்டை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணும் அப்படின்னா, வி நீட் டு மார்க் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி மார்க் பண்ணும் அப்படின்னா ஏபி 1500. ஸோ ஏலேருந்து பிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிங்க. எவ்வளோக்கு ஆர்க் அடிக்கணும் அப்படின்னா 1500 mm, அதாவது 150 mm ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஆர்க் அடிங்க. ஆர்க் அடிச்சுட்டு இலேருந்து, அதாவது பிஇ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 கொடுத்துருக்காங்க, பிசி 500, அப்போ ரிமைனிங் 100. ஸோ இலேருந்து பிக்கு 400 mm ஒரு ஆர்க் அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரெண்டு பாயிண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஏபி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசி, பிசி வந்து பிஇ வழியாக, பிஇயில் 400 mm, இசிங்கிறது ஒரு 100 mm, அதாவது பிசிங்கிறது டோட்டலாக 500 mm, இல்லை பிஇ எவ்வளோ அப்படின்னா 400, அப்படின்னா இசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 mm. சரிங்களா, 100 mm நம்ம ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா 10. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா சி கிடச்சி. தென் ஃபைனல் என்ன இருக்குது, ஸ்லைடர் இருக்குது. ஸ்லைடர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து 100 mm தள்ளி இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து 100 mm தள்ளி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் சிடியோட வேல்யூ 500 mm. ஸோ 50 mm ஒரு ஆறு கிடைக்கும். சிலேருந்து 50 mm ஒரு ஆறு கிடைச்சா உனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஸ்லைடர் கிடைச்சிடும். தென் சி அண்ட் டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி கன்ஃபிகரேஷன் டயக்ராம் பை த கிவன் டைமென்ஷன் யூசிங் ஸ்கேலிங் மெத்தட் 1:10. 1:10 இல்லாமல் 1:5, 1:20 உங்கள் கன்வீனியன்ட் ஸ்கேலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் 10ங்கிறது எனக்கு கன்வீனியண்டாக இருந்ததுனால நான் 1:10 வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, ஸோ கொடுத்துருக்க டைமென்ஷன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 10 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ நவ் த கன்ஃபிகரேஷன் டயக்ராம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் திங் இஸ் வி ஹவ் டு கால்குலேட் த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர், நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டருக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா, கேபிட்டல் என், நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ. இதில் என்னங்கிறது என்ன அப்படின்னா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் லிங்க், லிங்கோட கவுண்ட் என்ன. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ் லிங்க் மெக்கானிசம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தென் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபிஃப்டீன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. ஓகே, அது எதெல்லாம் அப்படின்னா வி கேன் டூ லைக் தட். அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஐ ஒன் டூவில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர், ஒன் ஃபைவ், ஒன் சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுதணும். அதாவது ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர், ஒன் ஃபைவ், ஒன் சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணணும். இது முதல் அஞ்சு பாயிண்ட். அப்புறம் டூவில் ஆரம்பிங்க. டூவில் வந்து டூ த்ரீ, சரிங்களா, டூ த்ரீ அண்ட் தென் டூ ஃபோர், டூ ஃபைவ், தென் டூ சிக்ஸ். ஏன் நம்ம அந்த ரெண்டை யூஸ் பண்ணல, டூ ஒன்னையும் எழுதலை, டூ டூவும் எழுதலை. டூ டூ எழுதக்கூடாது, ஏன்னா டூ டூ சேம் லிங்க் கிடையாது. டூ ஒன்ங்கிறது ஒன் டூ வந்து ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால நம்ம டூ ஒன்னு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா எழுத தேவையில்லை, சரிங்களா. டூ ஒன் எழுத தேவையில்லை. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன் அப்படின்னா ஒன்றுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். டூனா டூக்கு அடுத்த நம்பர் த்ரீ, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். த்ரீ ஆரம்பிக்கும் போது த்ரீக்கு அடுத்த நம்பர் ஃபோர், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஃபோர் ஆரம்பிச்சா அப்படின்னா ஃபோருக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் சிக்ஸ், ஃபைவ்க்கு அடுத்த நம்பர் சிக்ஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின நம்பர் எல்லாமே ப்ரீவியஸாக ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதாவது ஃபோர் த்ரீங்கிறது த்ரீ ஃபோர் ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஃபோர் டூன்னா டூ ஃபோர் அகெயின் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. ஸோ எப்படி இன்ஸ்டன்டேஸ் சென்டர் எழுதலாம் அப்படின்னா ஒன்றுன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் டூலேருந்து இப்படி வரிசையாக ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர், ஒன் ஃபைவ், ஒன் சிக்ஸ். டூன்னா டூ த்ரீ, டூ ஃபோர், டூ ஃபைவ், டூ சிக்ஸ். த்ரீ ஃபோர் த்ரீனா ஃபோர், த்ரீ ஃபைவ், த்ரீ சிக்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எழுதுங்க. ஸோ இப்போ நமக்கு எத்தனை இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு டோட்டலாக பதினஞ்சு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் கிடச்சிருக்கு. பதினஞ்சு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் கிடைச்சாலும் நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ண போகிற இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் வித் ஒன், அதாவது ஃபிக்ஸ்டு லிங்கோட இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேஷனில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸையும் உங்களால் மார்க் பண்ண முடியாட்டியும் ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர், ஒன் ஃபைவ், ஒன் சிக்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்பல்சரியாக மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணுவோம். இது போக ரிமைனிங் எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் உங்களால் டயக்ராமில் மார்க் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அவைலபிளாக டைரெக்டாக டயக்ராமில் இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ஒன் அண்ட் டூ. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் ஒன் டூ. ஸோ ஒன் டூ நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ரெண்டாவது ரெண்டாவது லிங்க்கும் மூணாவது லிங்க்கும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு. ஸோ டூ த்ரீ, டூ த்ரீ இருக்கு. தென் மூணாவது லிங்க்கும் நாலாவது லிங்க்கும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் அதாவது த்ரீ ஃபோர் அது நமக்கு இருக்கு. தென் நாலாவது லிங்க்கும் அஞ்சாவது லிங்க்கும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு. அஞ்சாவது லிங்க்கும் ஆறாவது லிங்க் ஸ்லைடரும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் ஐ ஃபைவ் சிக்ஸ் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அது போக லிங்க் ஒன்னும் லிங்க் ஃபோரும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் ஒன் ஃபோர் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அது போக ஆறாவது லிங்க் என்ன அப்படின்னா ஸ்லைடர். ஸ்லைடருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் கிடையாது, இன்ஃபினிட்டி. அதாவது இப்போ ஒரு லிங்க் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படி அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு சென்டர் இருக்கும். இப்போ கிராங்க் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கிராங்குக்கு எது சென்டர் அப்படின்னா ஓ தான் சென்டர். இதே மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகும். அதர் லிங்க்ஸ் கிராங்கை தவிர மற்ற எல்லா லிங்க்குமே இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் பாயிண்ட் உண்டு. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் ஒவ்வொரு சென்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்லைடருக்கு வந்து ரொட்டேட் ஆகாது, அது லீனியர் மோஷன் மட்டும்தான். ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும், பேக்ல மூவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதோட இன்ஸ்டன்டேனியஸ் சென்டருங்கிறது இன்ஃபினிட்டி. ஸோ ஒன் சிக்ஸ் லிங்க், ஃபிக்ஸ்டு லிங்க் ஒன்று, ஸ்லைடர் சிக்ஸ், அதோட இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் ஐ ஒன் சிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ அது எல்லா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லையும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, இன்ஃபினட்டாக இருக்கும். ஐ ஒன் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினைட் வேல்யூ. அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லையும் ஐ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது என்னது இன்ஃபினைட். ஸோ ஐ ஒன் சிக்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டீஃபால்ட்டாக நமக்கு எத்தனை பாயிண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏழு இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் உனக்கு டீஃபால்ட்டாக டயக்ராம் மேலே இருக்குது. அது போக இம்பார்ட்டண்ட்டாக நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐ ஒன் த்ரீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும், ஐ ஒன் ஃபைவ் கண்டுபிடிச்சாகணும். ரிமைனிங் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்லாம் நான் வந்து
நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கும், சரிங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த டிஃபால்ட்டாக இல்லை இம்பார்ட்டண்டாக தேவையான இன்சென்டிவ் சென்டர்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. ஓகே, இப்போ ரிமைனிங் இன்சென்டிவ் சென்டர் பாயிண்ட்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியிருக்கோம். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளில் என்ன பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு மார்க் 1, 2, 3, 4, 5, அதாவது மொத்தம் எத்தனை லிங்கோ அத்தனை நம்பர் நம்ம என்ன பண்ணால் மார்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 5, பாயிண்ட் நம்பர் 6, அதாவது 1, 2, 3, 4, 5, 6 ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். அந்த சர்க்கிளில் நமக்கு எத்தனை லிங்க் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டை அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மார்க் பண்ணணும். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு லிங்க் மீன் பண்ணுது, சரிங்களா? தென் நமக்கு என்னென்ன இன்சென்டினியஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னா 1, 2 இருக்குது. ஸோ 1, 2 கனெக்ட் பண்ணுங்கள். வேற என்ன இருக்குது? 2, 3 இருக்குது. 2, 3 கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன இருக்குது அப்படின்னா 3, 4 இருக்குது. 3, 4 கனெக்ட் பண்ணுங்கள். 3, 4 நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4, 5 இருக்குது. 4, 5 கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன அப்படின்னா 5, 6 இருக்குது. 5, 6 கனெக்ட் பண்ணுங்கள். தென் 1, 4 இருக்குது. 1, 4 கனெக்ட் பண்ணுங்கள். தென் 1, 6 இருக்குது. 1, 6 கனெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஸ்டார்ட் டு கால்குலேட் தி அதர் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ நான் எனக்கு அவைலபிளாக இருக்க எல்லா இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். தென் ரிமைனிங் இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சர்க்கிள் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். சர்க்கிளில் நம்ம 6 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா மொத்தம் 6 லிங்க் இருக்கிறதுனால 6 பாயிண்ட் வச்சுருக்கோம். தென் நமக்கு அவைலபிளாக இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸோட நம்பர்ஸை நம்ம லைனாக மார்க் பண்ணிக்கிட்டோம். 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 1, 4, 1, 6 இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைனாக மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா I13 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ I13 1 and 3 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும். இப்போ 1, 3 லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி 1, 3க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதே மாதிரி அந்த லைனுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியும். ஸோ இது என்ன லைன் அப்படின்னா I13க்கான லைன், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கலாம். I13க்கு மேலே உள்ள ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா I12 அதுக்கப்புறம் I13. ஸோ I12 I13 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது I12 I13 எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது கண்டுபிடிக்கணும். சாரி, இது I23 I23 எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது I12 அண்ட் I23. அந்த I12 அண்ட் I23 என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படி. ஸோ எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? I12 I23 என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. தென் கீழே உள்ள ட்ரையாங்கிள் பாருங்கள். கீழே உள்ள ட்ரையாங்கிளில் I13க்கு கீழே உள்ள ட்ரையாங்கிள் I14 I34, சரிங்களா? ஸோ I14 எங்கே இருக்குது அப்படின்னா I14 இந்த இடத்துல இருக்குது. I34 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது. ஸோ I14 அண்ட் 34 என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா I14 I34 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னா I13. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? I13 கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது? I15 கேல்குலேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். I15 என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். லைன் ட்ரா பண்ணுறப்போ மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும் அந்த லைனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ லைனுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபைன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கால்குலேட் தி இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஸோ இப்போ இந்த பக்கம் உள்ள ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா I15. அதுக்கு இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா I16
வித் ஐ 5 6, சரிங்களா? ஐ 5 6 அப்படிங்கறத மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஐ 1 6 அண்ட் ஐ 5 6 எங்க இருக்கு அப்படின்னா, இதுதான் ஐ 5 6. ஐ 1 6ங்கிறது இந்த வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கல் லைன் தான் ஐ 1 6. தென் ஐ 5 6 என்ன அப்படின்னா ஸ்லைடர்ல இருக்க பாயிண்ட். தென் இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் பார்க்கலாம், அது என்ன இருக்கு அப்படின்னா ஐ 4 5 அண்ட் ஐ 1 4, அதுதான் வந்து இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள். 1 4 இங்கிற பாயிண்ட்ல இருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4 5, இது 4 5. ஸோ அந்த ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்றேன், 1 4ஐயும் 4 5ஐயும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதே மாதிரி ஐ 1 6 அட் 5 6 எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஐ 1 5. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, ஐ 1 5 கால்குலேட் பண்ணியாச்சு. எனக்கு கம்பல்சரியாக கால்குலேட் பண்ண வேண்டிய, ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 1 2 1 3 1 4 1 5 அண்ட் 1 6, அதாவது ஃபிக்ஸ்டு லிங்க் கூட இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட். அதுதான் நான் கால்குலேஷனில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். மீதி எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 2 4 3 5 4 6, 2 5 3 6 அண்ட் 2 6. ஸோ இதெல்லாம் ரிமைனிங் இருக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 1 2 முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ 2 4 கனெக்ட் பண்ணுங்க. ஸோ 2 4 எடுத்துக்கிட்டேன், 2 and 4 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே என்ன ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, தென் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், 2 4 கனெக்ட் பண்ணலாம். அதாவது அந்த லைனுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் இருந்தால் தான் அந்த லைனை கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா கனெக்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ ஐ 2 4 கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் ஐ 2 3, ஐ 3 4, ஐ 2 3, ஐ 3 4. ஸோ ஐ 2 3 எங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, ஐ 3 4 எங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. அந்த லைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஐ 2 3, ஐ 3 4 எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஐ 1 2, ஐ 1 4, ஐ 1 2, ஐ 1 4. 1 2 1 4 எடுக்கணும். 1 2 1 4 எங்கே இருக்கு அப்படின்னா 1 2 இங்கே இருக்கு, 1 4 இங்கே இருக்கு. அந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் கட் ஆகிற பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஆஃப் ஐ 2 4. அதாவது 2 3 3 4 லைனும் 1 2 2 4 லைனும் ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்லேயே வந்து இன்டர்செக்ட் ஆயிருச்சு, தள்ளிலாம் இன்டர்செக்ட் ஆகல. அப்போது அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸாக 2 4. ஸோ 2 4 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா 4 6 மார்க் பண்ண முடியும், 3 5 மார்க் பண்ண முடியும் தான் பார்ப்போம், இல்லை 2 5 பார்ப்போம். 2 4 போயாச்சு, 2 5 பார்க்கலாம். ஸோ 2 5 லைனை கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ரைட் சைடில் என்ன இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க லைன் என்ன அப்படின்னா ஐ 2 4, இது என்ன அப்படின்னா ஐ 4 5. ஸோ ஐ 2 5க்கு இந்த பக்கம் இருக்கிறது ஐ 2 4, இங்கே இருக்கிறது ஐ 4 5. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் என்னன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது ஐ 1 2, ஐ 1 5, ஐ 1 2, ஐ 1 5. ஸோ இப்போ ஐ 2 4 4 5ங்கிற லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும். 2 4 இங்கே இருக்கு அண்ட் 4 5 எங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல லைனே இல்லை. அப்போ என்ன பண்ணுக்கு புதுசாக லைன் போட்டுக்கணும், 4 5ஐயும் 2 4ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும், ஒரு லைன் போடணும், போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பக்கம் உள்ள ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா 1 2 and 1 5. 1 2 இங்கே இருக்கு, 1 5 எங்கே இருக்கு அப்படின்னா ஐ 1 5 இந்த இடத்துல இருக்கு. அந்த ரெண்டுக்கும் லைன் கிடையாது, அந்த ரெண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணும். அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இதுதான் என்ன அப்படின்னா ஐ 2 5. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஐ 2 5 கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட்ஸை மார்க் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. பட் நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா 1 2 1 3 1 4 1 5 and 1 6 தான். ஸோ நான் இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த சென்டரை மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணும், அந்த லைனுக்கு ரெண்டு சைடும் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைன் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மார்க் பண்ணலாம்.
நான் இப்போ இந்த டயக்ராம்ல வந்து 3536 25 அதை மட்டும் மார்க் பண்ணல, 25 கூட இப்ப நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டினேன், 3536 மட்டும் நான் என்ன பண்ணல அப்படின்னா மார்க் பண்ணல. ஏன்னா டயக்ராம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும், நிறைய லைன் வந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடிஷனா நான் லைன் டிரா பண்ண வேண்டிய பாயிண்ட் இப்போ 25க்கு பாத்தீங்க அப்படின்னா 25ல என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் எக்ஸ்ட்ராவா ரெண்டு லைன் என்ன பண்ணீங்க அப்படின்னா டிரா பண்ணீங்க. இந்த பாருங்க இந்த லைனையும் இந்த லைனையும் நீங்க தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா டிரா பண்ணி I25 மார்க் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி I35 36 இதுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா லைன்ஸ் டிரா பண்ணி மார்க் பண்ணணும். அது டயக்ராம இன்னுமே என்ன பண்ணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு 15 இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ல அட்லீஸ்ட் 10 அதுவும் கண்டிப்பா அந்த 1 2 1 3 1 4 1 5 1 6 இருக்க மாதிரி உள்ள சென்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா லொகேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு லிங்கா போகலாம். இப்போ 1 2 1 3 1 4 1 5 1 6ல சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்ல கேட்டிருக்குது வெலாசிட்டி ஆஃப் பி, வெலாசிட்டி ஆஃப் சி, வெலாசிட்டி ஆஃப் டி, பிசிடி இந்த மூணு பாயிண்ட்லயும் உள்ள வெலாசிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல நமக்கு வந்து ஓபி சாரி ஓஏ கிராங்கோட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிராங்கோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 120 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. கிராங்குங்கிறது ஓஏ, ஸோ விஓஏ இஸ் ஈக்குவல் டு விஏ இஸ் ஈக்குவல் டு லிங்க் ஓஏ இன்ட்டு ஒமேகா ஓஏ, அதாவது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஆருங்கிறது என்ன அப்படின்னா லிங்கோட லென்த், ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகாக்கான ஃபார்முலா ஒமேகா ஓஏ இஸ் ஈக்குவல் டு 2πn/60 2πn/60 இதுல என்னங்கிறது என்ன அப்படின்னா 120 ஆர்பிஎம். ஸோ நமக்கு ஒமேகா தெரிஞ்சது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏங்கிறத என்ன பண்ணிடலாம் கால்குலேட் பண்ணிடலாம். சம்மில் கிராங்க்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். செக் பண்ணுங்க விஏ இஸ் ஈக்குவல் டு ஓஏ இன்டூ ஒமேகா ஏ. ஓஏங்கிறது என்ன அப்படின்னா 200 mm, ஓஏங்கிறது லென்த் ஆஃப் தி கிராங்க், லென்த் ஆஃப் த கிராங்க் என்ன அப்படின்னா 200 mm, 200 mm 0.2 meter. ஸோ 0.2 meter போட்டுக்கணும். தென் ஒமேகா 2πn/60. ஸோ விஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 2.514 m/s. ஓகே, நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ ஏபிங்கிற லிங்க்கை மட்டும் எடுத்துக்கலாம். இதான் வந்து என்ன அப்படின்னா ஏபிங்கிற லிங்க், இதுதான் ஏபிங்கிற லிங்க். ஸோ இந்த லிங்க்குக்கான இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் என்ன அப்படின்னா 1 3. இப்போ இந்த லிங்க்குக்கு பாருங்க, இந்த 1 3ங்கிறதா என்ன அப்படின்னா இந்த ஏபிங்கிற லிங்க்குக்கான இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். அப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டருக்கு எப்படி ஃபார்முலா ரெடி பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். அதாவது இதுதான் ஏ, ஏங்கிற பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி என்ன அப்படின்னா விஏ, விஏ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். அதே மாதிரி இதுதான் பாயிண்ட் பி, பாயிண்ட் பியில் உள்ள வெலாசிட்டி விபி. ஸோ விபி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் டயக்ராமில் மெஷர் பண்ணுறது மூலமாக வி கேன் ஃபார்ம் த ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா விஏயோட வேல்யூ தெரியும், விஏ தெரியும், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம் விபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கேன் விபி இஸ் ஈக்குவல் டு இந்த இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். விபி இஸ் ஈக்குவல் டு விஏ இன்ட்டு பி ஒன் I13 டிவைடட் பை ஏ I13. ஸோ விஏவோட வேல்யூ 2.514 m/s. பியிலிருந்து I13 மெஷர் பண்ண அப்படின்னா 1.07 m, ஏலிருந்து I13 மெஷர் பண்ண அப்படின்னா 0.84 m. தென் வி கேன் கேல்குலேட் விபி. இதே மாதிரி அடுத்த லிங்க் என்ன அப்படின்னா பிசிங்கிற லிங்க். சரிங்களா, ஒரு நிமிஷம், அடுத்த லிங்க் என்ன அப்படின்னா பிசி. பிசிஏ லிங்க் எடுத்துக்கிறேன். பிசி லிங்க் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு, இதான் வந்து என்ன அப்படின்னா பிசி லிங்க். பிசிக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா I14. அதாவது ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு லிங்க்னு வச்சுக்கலாம், இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட் ஒரு லிங்க் அப்படின்னா அந்த ரெண்டு லிங்கோட பாயிண்ட்டும் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ல போய் இருக்கும். இது ஏபின்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கலாம். சில டைம் என்ன இருக்கும் அப்படின்னா லிங்க் அப்படியே இருக்கும், இந்த ரெண்டுலேருந்தும் எந்த பாயிண்ட்டுமே போயிருக்காது, அதுக்கு பதிலாக இன் பிட்வீன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கும். இதை எப்படி கரெக்டாக எனக்கு கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இப்போ இது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஏ,
இது என்ன அப்படின்னா பாயிண்ட் பி, சரிங்களா? அந்த ஏபியை மட்டும் நீங்க தனியா எடுத்து பாருங்க. ஏல உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐ டூ த்ரீ, பில உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் என்ன அப்படின்னா ஐ த்ரீ ஃபோர். டூ த்ரீலையும் த்ரீ ஃபோர்லையும் காமனா இருக்கிறது என்னது, த்ரீ தானே காமனா இருக்கு. அப்போ அதுக்கு காமனா உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐ ஒன் த்ரீ, சரிங்களா? இப்போ சில பாருங்க ஐ ஃபோர் ஃபைவ், பில பாருங்க ஐ த்ரீ ஃபோர். இது ரெண்டுக்கும் காமனான என்னது அப்படின்னா ஃபோர். அப்போ ஐ ஒன் ஃபோர் தான் என்னது அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இதே மாதிரி வச்சுக்கலாம், இதான் ரெண்டு லைனு. இந்த பாயிண்ட்ல உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் என்னது அப்படின்னா I23, sorry, I1, I23 தான் I23. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐ த்ரீ ஃபோர். இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ள பாயிண்ட் என்ன இப்போ த்ரீ. அப்போ இது இன்சென்டேனியஸ் சென்டராக இருக்கும், என்னவா இருக்கும், ஒன் த்ரீயா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐ டூ ஃபோர், இது பார்த்தீங்க அப்படின்னா ஐ த்ரீ ஃபோர். இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ளது என்னது, ஃபோர். அப்போ இது என்னவா இருக்கும், ஐ ஒன் ஃபோராக இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த லிங்க்கு இன்ஸ்டன்டேனியஸ் காமன் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பாக்குறீங்களோ அது ரெண்டு லிங்கோட நேமையும் பாருங்க, டூ ஃபோர் த்ரீ ஃபோர். அப்போ காமனா இருக்கிறது ஃபோர், அப்போ ஐ ஒன் ஃபோர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபி டிவைட் பை பில இருந்து ஐ ஒன் ஃபோருக்கான டிஸ்டன்ஸ், விசி டிவைட் பை சில இருந்து ஐ ஒன் ஃபோருக்கான டிஸ்டன்ஸ். அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், பில இருந்து ஐ ஒன் ஃபோருக்கான டிஸ்டன்ஸ் இது மெஷர் பண்ணிக்கலாம், சில இருந்து ஐ ஒன் ஃபோருக்கான டிஸ்டன்ஸ் இது மெஷர் பண்ணிக்கலாம். எழுதிட்டு பிபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுல என்ன பண்ணிடலாம், விசி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சிடிக்கு வாங்க, சிடி லிங்க் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு, இதான் வந்து என்ன அப்படின்னா சிடி லிங்க். சிடி லிங்க்ல சில என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஃபோர் ஃபைவ் இருக்கு, டில என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஃபைவ் சிக்ஸ் இருக்கு. அப்ப காமனா இருக்கிறது என்னது, ஃபைவ். அப்போ ரெண்டுக்கு உள்ள இன்சென்டேனியஸ் சென்டர் என்னது, ஐ ஒன் ஃபைவ். ஸோ ஐ ஒன் ஃபைவ் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ விசி பை சி டு ஐ ஒன் ஃபைவ், விடி பை டி டு ஐ ஒன் ஐ ஒன் ஃபைவ். விசி கண்டுபிடிச்சாச்சு, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம், தென் விடி மட்டும் அன்னோனாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் வெலாசிட்டி பை யூசிங் த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் ஃபார் சிக்ஸ் பார் மெக்கானிசம். தேங்க்யூ.